ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சித பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்த இதராணி த்ருணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோ ஸ்ருதைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதாயுவ தயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்ய சனக்குலவதேர் வகுலாதிராமம் ஸ்ரீமத் ததங்கிரீகணம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரச்ச மகதாப்பய பட்டநாத ஸ்ரீபக்திதார குலசேகர யோகிவாகான் பக்தாங்கிரேண பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம்சி சடவோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபநிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம் திருவைதினாடென்றும் தென்குருஹூரென்றும் மறுவிணியவன்பொருளென்றும் அருமரேகனந்தாதி செய்தா நடீனையே எப்பொழுதும் இந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருஹூர் வேணும் இடத்தாறு எல்லாதி நெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்ற சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் தீரார் சடகோபன் செந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராது உள்ளம் பெற வாந்திகழம் சோழி முதல் அரங்கர்வன் புகழ் மேலாண்ட தமிழ் மலைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பாள் வளர்த்த இதத்தாய் ராமானுஜன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நிலையும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகை அருகோன் யாழின் இசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாதமுனீந்திர வம்சயதிராடத்தீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சடஜி வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுதிசிர சூரியுக்த சாரக்ரமாத் வியாக்குவன்மாந்தலக்குணமுனிர்தத்தாமதிமலாம் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் ஷடகோபசூக்தேஹ சஹஸ்ரஷட் சங்க்யக பாஷ்யகாரம் ஷடாரிநாமானமஹம் ப்ரபத்யே. எம்பெருமானை விட்டு பிரிந்து இருப்பது ஒரு க்ஷணமும் முடியாது. அந்த அளவு பரம போக்கியனாக எம்பெருமான் இருக்கக்கூடியவன் என்பதை இந்த வாயும் தெரியகுணம் என்கிற திருவாய்மொழியிலே சொல்லிக் கொண்டு வருகிறார் ஆழ்வார். திருஷ்டாஸ்வாதஸ்ய சௌரேகே க்ஷண விரக துஸ்ஸகத்வம் ஜகாதா என்று சுவாமி தேசிகன் ஸ்ரீ சூக்தி. க்ஷண விரக தசா துஸ்ஸகத்வம், ஒரு க்ஷண காலம் எம்பெருமானை பிரிந்து இருந்தாலும் துஸ்ஸகம், அதை தாங்க முடியாது. அதை ஆழ்வார் சொல்லும் போது அந்யாபதேசத்தாலே ஒரு நாயிகாபாவத்தை ஏறிட்டுக் கொண்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய பதார்த்தங்களை எல்லாம் பார்த்து அவர்களும் அந்த பதார்த்தங்களும் தம்மை போல கஷ்டப்படுறதா நினைச்சு பேசுகிற பாட்டு. எப்பவுமே துக்கத்தில் இருக்கிறவருக்கு மற்ற பேரும் அதே போல துக்கத்தில் இருக்கிறதா தெரியும். அது சேத்தனங்கள் கிட்ட தெரிஞ்சா பரவாயில்ல, அச்சேதனங்கள்கிட்டையும் ஆழ்வாருக்கு தோன்றதான். சேத்தனத்தில் முதல்ல நாரை கிட்ட பேச ஆரம்பிச்ச கடல் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு நாரை, அந்த நாரை அப்படியே பேசாம இருக்கிறத பார்த்து அசையாம இருக்கிறத பார்த்து அது தூக்கம் வராமல் இருக்கக்கூடிய நாரை அப்படின்னு நினைச்சு துஞ்சிலும் நீ துஞ்சாயால் அப்படின்னு, நீ தூங்காம இருக்கே எம்பெருமானை பிரிந்து கஷ்டத்தினாலே என்னை போல நீயும் தூக்கத்தை தவிர்த்தாயோ அப்படின்னு ஆரம்பிச்சார். ஆரம்பிச்சு தொடர்ந்து பல பாசுரங்களாலேயே முதலே நாரையை பாடியவர், அடுத்தது இரண்டாவது பாசத்திலே அன்றில் பக்ஷையை குறித்து பாடினார், மூன்றாவது பாசுரத்திலே வாழி கனை கடலே என்று கடலை குறித்து பாடினார். கடல் கிட்ட கேட்கிறார், ஏன் ஓயாமல் சப்தம் போட்டுக் கொண்டே இருக்கிறாய், நீயும் எனக்கு பட்ட கஷ்டம் உனக்கும் வந்து விடுத்தா, நீயும் அது போல நெஞ்சு உருகி இயங்குகிறாயா என்று கேட்டார். அடுத்தது
காற்றை கேட்டார். அடுத்த அஞ்சாவது பாசுரத்திலே வாழிய வானமே என்று மேகத்தை கேட்டார். அடுத்து ஆறாவது பாசுரத்திலே நாள் மதியே என்று சந்திரனை கேட்கிறார். சந்திரன் இழைத்து தேய்ந்து போய் இருக்கும் போது என்னுடைய கஷ்டம் உனக்கும் வந்து விட்டதா, நீயும் ஐவாய் அரவண மேல் ஆழி பெருமானார் மெய் வாசகம் கேட்டு உன் மெய் நீர்மை தோற்றாயோ, எம்பெருமானை நம்பினாயா, அவனுடைய வாசகத்தை நம்பினாயா, அதனால்தான் உனக்கு இந்த நிலை வந்து விட்டதா, நீ மைவான் இருளகற்றாய், நீ இருளை அகற்ற வேண்டுமே, நல்ல ஒளியுடன் கூட நிலவு வந்து இருளை அகற்ற வேண்டும், ஆனால் ஒளியை இழந்து தேய்ந்து போய் இருளை அகற்றாமல் நீ இருக்கிறாயே, சந்திரன் எம்பெருமானை பிரிந்த கஷ்டத்தினால்தான் இப்படி உடல் தேய்ந்து போய் இருக்கிறான், தன்னை போல சந்திரன் ஆய்விட்டான் என்பதாக நினைக்கிறானாம் இந்த நாயகி, இந்த பராமகுஷ நாயகி. அந்த பாசுரத்தை பார்த்தோம். அடுத்த பாசுரம் இன்னைக்கு சந்திரன் இப்படி இழைத்து போய் அவன் இருளை அகற்றவில்லை அப்படின்னு சொல்லும் போது அடுத்ததாக அந்த இருட்டு அந்த இருள் அதை பார்த்தார். அந்த இருட்டுக்காக ஒரு பாசுரத்தை இப்பொழுது ஏழாவது பாசுரத்தை அருளை செய்கிறார். தோற்றோம் மனநெஞ்சம் எம்பெருமான் நாரணர்க்கு ஆற்றாமை சொல்லி மாற்றாமை சொல்லி அழுவோமே நீ நடுவே, வேற்றோர் வகையில் கொடிதாய் என யூழி மாற்றாண்மையோ வாழி கனையிருளே. கனையிருளே கும் என்று இருக்கக்கூடிய நெருங்கி இருக்கக்கூடிய இருட்டே, நீ என்னுடைய சுவாமியான எம்பெருமானுடைய குணங்களை எல்லாம் பார்த்து அவனிடம் ஆசைப்பட்டு அவனிடம் போய் படிந்துவிட்டு நான் போய் எம்பெருமானிடம் ஈடுபட்டேன், என்னைப் போல துக்கப்படுகிற நாரை முதலான பட்சிகளுடன் நான் கலந்து இருந்து நீங்களும் எம்பெருமானுடன் சேர் எம்பெருமானை பிரிந்து கஷ்டப்படுகிறீர்களா என்று அவர்களை கேட்டேன். இப்படி நாங்கள் ஒருவருக்கொருவர் எங்களுடைய துக்கத்தை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த சமயத்திலே நீயும் எங்கே வந்தாய் நடுவே, நீ வந்தது மட்டுமல்லாமல் உன்னுடைய துக்கத்தை எங்களுக்கு காண்பிக்கிறாய், நீ உன் துக்கத்தை காட்டி எங்கள் துக்கத்தை அதிகப்படுத்துகிறாய், உன்னை பார்க்கும் போது சத்துருக்கள் எங்களுக்கு செய்யும் ஹிம்சையே பரவாயில்லை அதுவே சுகம் என்று சொல்லும்படி நீ எங்களை இன்னும் வதைக்கிறாய், எத்தனை காலம் இப்படி எங்களை வருத்தப்படுத்துவாய், போரும் நீ வாழி, நீ அது வாழி, நன்கு இருந்து கொள் என்பதாக இருட்டை பார்த்து கேட்கிறார். தோற்றோம் மனநெஞ்சம் எம்பெருமான் நாரணர்க்கு, எங்களுடைய மனசு எங்களுடைய மனசை நான் எம்பெருமான் நாரணருக்கு தோற்று விட்டோம், மனசை அவனிடம் இழந்து விட்டோம். அந்த மனசு மனநெஞ்சம் அடமை பொருந்தியது சபலமான மனசு, நல்ல விஷயம் கிடைச்சா உடனே ஓடக்கூடிய மனசு, அதை எம்பெருமானம் ஈடுபடுத்தி நாங்கள் அவனுடைய குணங்களை பார்த்து தோற்று நிற்கிறோம். நாங்கள் என்று ஆழ்வார் இங்கே சொன்னபடியினாலே ஆழ்வார் தன்னை மட்டும் சொல்லவில்லை, இதற்கு முன் பாசுரங்களிலே நாரை முதலான எவற்றை குறிப்பிட்டாலோ எல்லாவற்றையும் சேர்த்துக் கொள்கிறார். நாங்கள் எல்லாம் எம்பெருமானிடம் தோற்று போய் எங்களை இழந்து நிற்கிறோம். எம் ஆற்றாமை சொல்லி அழுவோமை, நாங்கள் ஒருவருக்கொருவர் எங்களுடைய ஆற்றாமையை சொல்லி நாங்கள் அழுது கொண்டு இருக்கிறோம். ஐயோ இப்படி ஆகிவிட்டது, எம்பெருமானை நம்பி நாம் இப்படியாக நம்மளுடைய நிலைமை மிகவும் மோசமாக இருக்கும்படியாக ஆய்கொண்டிருக்கிறோமே என்று எங்களுடைய ஆற்றாமையை சொல்லி நாங்கள் அழுது கொண்டிருக்கிறோம். நீ நடுவே, அப்போ நடுவிலே நீ வந்தாய், நாங்கள் துக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது நீ நடுவே வந்தாய், பெற்றோர் வகையில் கொடுதான் எனது ஊழி மாற்றாண்மை நிற்றியோ. சத்துருக்கள் வேற்றோர் என்றால் சத்துருக்கள்,
சத்துருக்கள் எந்த மாதிரி ஹிம்சை செய்வார்களோ அதே மாதிரி நீயும் ஹிம்சை செய்கிறாய் எங்களை, இல்லை அதை காட்டிலும் அதிகமாக எங்களை ஹிம்சை செய்கிறாய். எப்படி என்று கேட்டால், உன்னுடைய துக்கத்தை காட்டி எங்கள் துக்கத்தை அதிகப்படுத்துகிறாய். அவனை விட்டு பிரிந்து கதறுகிற நாங்கள் இருக்கும் போது நீயும் அவனை விட்டு பிரிந்து இருக்கிறாய், ஆனால் கதறக்கூட முடியாமல் நீ இருக்கிறாய். இருட்டுதானே, இருட்டு எப்படி கதறுமா? அப்போ அவனை விட்டு பிரிந்து கதறக்கூட முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்த்தால் எங்களுக்கு துக்கம் இன்னும் அதிகமாக இருக்கிறது. அப்படி எங்களை இன்னும் எங்கள் துக்கத்தை நீ குறைப்பா என்று பார்த்தால் உன் துக்கத்தை காட்டி எங்கள் துக்கத்தை இன்னும் அதிகமாக இருக்கிறாய். எனையும் நீ மாற்றாண்மை நெற்றியும் எத்தனை காலம் நீ இப்படி எங்களுக்கு சத்ருவாக இருப்பாய், எத்தனை காலம் எங்களுக்கு துக்கத்தை அதிகப்படுத்திக் கொண்டிருப்பாய். வேண்டாம், வாழி கனையிருளே, நெருங்கிய நேரிட்டே நீயாவது வாழ்ந்தீரு, எம்பெருமானை பிரித்திருந்த கட்டம் தீர்ந்து நீயாவது சௌக்கியமாக இரு என்பதாக இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். தோற்றோம் மடநெஞ்சம் எம்பெருமான் நாரணர்க்கு, எம்பெருமானுக்கு தோற்றோம் என்று சொல்லும் போது எம்பெருமான் நாரணர்க்கு என்று சொன்னபடியினாலே அவனுடைய குணங்களுக்கு தோற்றோம் என்று அர்த்தம். அதாவது எம்பெருமானுக்கு தோற்றது மட்டும் இல்லாமல் குணைர் தாசியமுகாகதா என்று சொல்லுகிற ரீதியிலே அவனுடைய குணங்களுக்கும் நாங்கள் தோற்றம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். இப்படியானால் பெருமாள் ராமபிரானத்திலும் அவனுடைய குணங்களிடத்திலும் சீதா பிராட்டி மிகவும் அதிகமாக ஈடுபட்டு இருப்பாராம். அதே போல சீதா பிராட்டி இடத்திலும் அவருடைய குணங்கள் இடத்திலும் ராமன் மிகவும் ஈடுபட்டு இருப்பாராம். பிரியாத்து சீதா ராமஸ்ய தாரா பித்திருக்குதா இது குணாத்து ரூபகுணாச்சாபி பிரீத்தி பூயோக்யவர்தா. எம்பெருமானுக்கு பிராட்டியிடம் பிரீத்தி மிக அதிகமாக இருந்தது. என்ன காரணம் என்றால், தரப்பனார் பார்த்து மனம் முடித்து கொடுத்தார் அப்படின்னு, அதனாலே தார்மீகமான ரீதியினாலே பிரீத்தி இருந்தது. குணாது பிராட்டியினுடைய குணங்கள்னாலே அந்த பிரீத்தி அதிகமாயிட்டான், பல மடங்கு வளர்ந்தது. ரூபகுணாது அடுகினாலே இன்னும் பல மடங்கு வளர்ந்தது. அதாவது தார்மீக கல்யாணம் ஆனபடினாலே பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு என்கிற ரீதியிலே அந்த கல்யாணமானபடினாலே இருந்த பிரீத்தியானது மனைவியினுடைய அதாவது பிராட்டியினுடைய குணங்கள்னால் இன்னும் பல மடங்கு அதிகமாகி அவனுடைய சௌந்தரியத்தினாலே அழகினாலே இன்னும் இன்னும் பல மடங்கு அந்த பிரீத்தி அதிகமாயிற்று என்று சொல்லுகிறார். ஆனால் பிராட்டிக்கு பெருமாள் விஷயத்தில் அப்படி இல்லை. அதற்காக மகரிஷி பத்னியானவர் வசிஷ்டருடைய பத்னியானவர் பிராட்டியிடம் சொல்லும் போது சீதா பிராட்டியிடம், இப்படிப்பட்ட ஒரு பர்த்தா கிடைப்பதற்கு நீ கொடுத்து வைத்திருக்க வேண்டும், குணங்கள்னாலே மிக மிக உயர்ந்தவனாக இருக்கிறான், நீயும் அவனுடன் பிரீதியுடன் இருக்கிறான் சொல்லும் போது இவருடைய குணங்களுக்காக நான் பிரீத்தியாக இருக்கிறேன் என்பது மட்டுமல்ல, நான் இவருக்காகவே நான் பிரீத்தியாக இருக்கிறேன். அதாவது குணமே இல்லாதவனாக இருந்தாலும் அவன் பர்த்தாவாக இருந்தால் என்னுடைய பிரீதி இதே போலத்தான் இருக்கும் என்பதாக அருள் செய்தார் என்று சொல்வார்கள். அதனால அதே மாதிரி எம்பெருமான் கிட்ட சுதகா தாசியத்தோட இருக்கக்கூடிய நாம் இல்ல பக்தர்கள் அவனுடைய குணங்களிலே ஈடுபட்டு இன்னும் இன்னும் தாசுபாவத்தை அதிகமாக்கிக் கொள்கிறார்கள். அதனால எம்பெருமான் அப்படின்னா எம்முடைய சுவாமியின் அர்த்தம், அவன் சுவாமி என்னும் நாம் தாசர்கள் அப்படின்னு இருக்கிறபடினாலே நாம் நம்மை இழந்தோம். அது மட்டுமல்ல நாரணன் அதிக கல்யாண குணங்களை உடையவன் என்பதால் அந்த கல்யாண குணங்களிலே ஈடுபட்டு நாம் நம்மை இழந்தோம். அதுதான் புல்லான் அழகா சாதிக்கிறார், தோற்றோம் எம்பெருமானுடைய ஆசிரித சுலபத்வாதி குணங்களாலே அவனுக்கு தோற்று அறிவையானோம். அதுவும் எந்த கல்யாண குணம்னா ஆசிரித சுலபத்வம், பக்தர்களுக்கு மிக மிக சுலபனாக எல்லாரும் மண்டும்படியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அப்படின்னு, எம்ம சுவாமியானவன் இப்படிப்பட்ட குணங்களோடு இருக்கான் அப்படின்னு அதற்கு தோற்றம் இருக்கிறோம் அப்படின்னார். அது நாரணன் என்பதற்கு அர்த்தத்தை ஆசியமாக இப்படி சாதித்தார். ஆதலால் அவனை பிரிந்த வியசனத்தை ஒன்றும் பொறுக்க மாட்டுகிறோம். தோற்றோம் மடலஞ்சம் எம்பெருமான் நாரணுக்கு நாங்கள் தோற்றபடியாலே
அந்த அவனை பிரிந்த துக்கம் எங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. வெறும் பிரிந்த துக்கம் அப்படின்னா எல்லாரையும் பிரிந்த துக்கம் வந்து துக்கமாக இருக்குமானா? பிரிந்தால் உடனே துக்கம் வருமானா? ஆனால் நாங்கள் எம்பெருமானிடம் ஈடுபட்டு எங்கள் மனதையே அவனிடம் கொடுத்தவர்கள், நாங்கள் அவனுக்கு தோற்று போனவர்கள், ஆனால் அவனை பிரிந்து இருக்க முடியாதவர்கள் என்பதை சொன்னார். நீ நடுவே வேற்றோர் வகையில் நீ சத்துருக்கள் மாதிரி நடந்துகிறீ, நீ உன் துக்கத்தை காமித்து எங்கள் துக்கத்தை அதிவாக்குகிறாயே அப்படின்னு அர்த்தம். கொடிதான் எனது ஒதி வாற்றாண்மை நெற்றியோ, இப்படி எத்தனை நாளாக இருந்து கொண்டிருப்பான். இங்கே அழகாக சொல்லும் போது சுவாமி சாக்ஷா சுவாமி அழகாக சாதிக்கிறார். அந்தகாரத்துக்கு கருகி இருக்கை சுபாவமிரே என்று பாராதே, எம்பெருமானை பிரிந்து அதிமாத்திர துக்கத்தாலே ஒளியற்று கருகி வாய் திறந்து கதறவும் மாட்டாதே இருக்கிறதாக கொண்டு. அதாவது ராத்திரி அப்படின்னா அது ரொம்ப கருப்பா இருக்கும், கருகி இருக்கும், ஒரு சப்தமும் பண்ண தெரியாது ராத்திரிக்கு. ராத்திரிங்கிறது எது சப்தம் விடும், அப்படி ஒன்னும் பேச முடியாமல் கருகி இழைப்பாக இருக்கக்கூடிய ராத்திரி. அந்த இரவை பார்த்து ஆழ்வார் என்ன நினைச்சார், இதுவும் இந்த ராத்திரியும் நம்மை போல் எம்பெருமானை பிரிந்து கருகி இருக்கிறது. நான் வந்து எம்பெருமானை பிரிந்து என்னுடைய ஒளி எல்லாம் இழந்து பிரகாசத்தை எல்லாம் இழந்து இருக்கிறேன். அதே போல இந்த ராத்திரியும் எம்பெருமானை பிரிந்து பிரகாசத்தை எல்லாம் இழந்து இழந்து இப்படி கருப்பா போயிடுது போல இருக்கு. ஏன்னா எல்லா வசதியுமே பிரகாசம் உண்டு இல்லையோ, இருட்டு மாதிரி கருப்பா எது இருக்கு? ஒன்னும் இருக்காது. இருட்டு மாத்திரம் ஏன் இத்தனை கருப்பா இருப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, எம்பெருமானை பிரிந்து பிரிந்து நாங்கள் ஒளி இழந்தா போல, அதுவும் ரொம்ப ஒளி இழந்திருக்கு, நம்மை காட்டில் அதுக்கு துக்கம் அதிகமா இருக்கு. ஆனா தான் இத்தனை ஒளி இருந்தவோ இப்படி இருட்டா கருப்பாவே ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, நாங்களாவது அன்றில் நாரை முதலான எல்லாம் கூட்டி வச்சிருந்து நாங்கள் கதறி கொண்டிருக்கிறோம், ஆனா கதறவும் முடியாமல் இது இருக்கு. எம்பெருமானை பிரிந்து அதிமாத்திர துக்கத்தாலே ஒளி அற்று கருகி வாய் திறந்து கதறவும் மாட்டாதே. ஆனா ஒளி இழந்து வாய் திறந்து கதறவும் மாறாமல் பேசாம இருக்கேன். இதை பார்த்து எம்பெருமானை பிரிஞ்ச துக்கம் நம்மை காட்டுல இதுக்குதான் அதிகமா இருக்கு அப்படின்னு ஆழ்வார் நினைச்சிருந்தாராம். நினைச்சிருந்து அந்த இருட்டு கிட்ட பேசுற, அப்போ அப்பா எங்களுடைய துக்கங்கள்லாம் சாதாரணம், உன்னுடைய துக்கம் எத்தனை அதிகம், நாங்கள்லாம் ஏதோ நாகப்பட்டதெல்லாம் துக்கமே கிடையாது, ஆனா வாயை திறந்து கதறவானு கதறோம், ஆனா அது கூட முடியாமல் இருக்கக்கூடிய உன்னுடைய துக்கம் இருக்கு, இது எப்படி அதிமாத்திர துக்கம், எவ்வளவு பெரிய துக்கம். அப்படி பண்டே நோவுபடுகிற எங்களை உன்னுடைய துக்கத்தை காட்டி, நாங்க ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்கோம், ஆனா உன்னுடைய துக்கத்தை காட்டி சத்ருக்கள் நலியும் நலிவு சுகம் என்னும்படி, எங்க துக்கங்கள்லாம் சுகம்னு சொல்லும்படி இருக்கு. நீ சொல்ல உன்னுடைய துக்கத்தை பார்த்தா நாங்க சௌக்கியமா இருக்கோம், எங்களுக்கு ஒன்றும் குறவில்லை என்று சொல்லும்படியாக இருக்கேன். எத்தனை காலம் பாதிக்க கடவை, ஐயோ உனக்கு துக்கம் நீங்குகா என்று தமசை குறித்து சோகிக்கிறாள் அப்படின்னு சாட்சாட்சி அழகா செய்கிறார். ஐயோ உனக்காவது துக்கம் போட்டோம் வாழி கனை இருளை அப்படின்னு கனத்த இருளை பார்த்து அருளை செய்கிறார். துஷ்கரம் கிருத்தவான் ராமஹா ஹீனோ எத் அனையா பிரபு தாரைய தியாத்மனோ தேகம் ந துக்கேன அவசீததி. சீதா பிராட்டியை பார்க்கிறார் திருவடி ஆஞ்சநேயர். அசோகவனத்திலே சீதா பிராட்டி படுகிற கஷ்டத்தை எல்லாம் பார்க்கிறார். இப்பொழுது அவருக்கு ரொம்ப நாளா இருந்த ஒரு கேள்விக்கு விடை கிடைக்கிறது. ரிஷிமுக பர்வதத்துல பெருமாளை சேவிச்சுட்டு இங்க வந்திருக்கார். அந்த ரிஷிமுக பர்வதத்துல அங்க ஒரு கேள்வி அவருக்கு பிறந்தது. அந்த கேள்விக்கு விடை இந்த இடத்துல இப்ப அவருக்கு கிடைச்சிருக்கு. பல கேள்விகள் அப்போ இருந்தன, பல கேள்விகளுக்கு இப்ப விடை கிடைச்சிருக்கு. அதுல முக்கியமானது ஒண்ணு, பெருமாள் சீதா பிராட்டியை பிரிஞ்சு அவர் படுற துக்கத்தை பார்த்தார். ரிஷிமுக பர்வதத்துல அவர் சாப்பிடுறது கிடையாது, ஆகாரம் கிடையாது. நமாம்சம் ராகவோ புங்கே ந செய்வ மது தேவதே அநித்ர சததம் ராமஹா. தூக்கம் கிடையாது, ஆகாரம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சீதே சீதே சீதேன்னு இதே சொல்லிட்டு இருக்க. ஒரு மேகத்தை பார்த்தா சீதே சீதேன்னு கதற, சந்திரனை பார்த்தால் சீதே சீதேன்னு கதற, குளிர்ந்த செந்தல் பட்டால் சீதே சீதேன்னு கதற. இப்படி எல்லாம் பெருமாள் இருக்கிற பார்த்து இத்தனை துக்கப்படுறாரு. சீதா பிராட்டியை பிரிந்து இத்தனை துக்கப்படுறவா?
பாரியை பிரிந்து ஒரு தீரபுருஷனாக இருக்கிறவன் எத்தனை துக்கப்படணுமா? தீரபுருஷன் தான் எல்லா துக்கத்தையும் சகிச்சுக்கிறவன் தானே தீரபுருஷன். துக்கத்துக்காக உடல் இழைத்து ஆகாரம் இல்லாமல் தூக்கம் இல்லாமல் தவிக்கிறவன் தீரபுருஷன் இல்ல, அவையதோ சாதாரண புருஷன். ஆனா பெருமாள் தீரோதாச நாயகனாக இருந்து கொண்டு இப்படி ஒரு துக்கப்படுகிறாரே அப்படின்னு ஒரு சந்தேகம் சுக்ரீவனுக்கும் இந்த சந்தேகம் இருந்தது. சுக்ரீவன் இது பெருமாள் கிட்ட நேரைய கேட்டுட்டான். சுக்ரீவன், ஏன் இப்படி மனைவியை பிரிந்து இப்படி எல்லாம் கஷ்டப்படுறோங்கோ? என்ன பாருங்கோ, எனக்கும் தான் ராஜ்யம் இல்ல, எனக்கும் தான் மனைவி இல்ல, நான் கஷ்டப்படுறேனா? மனசு தேத்திக்க வேண்டாமா கொஞ்சம் என்று பெருமாளுக்கே சுக்ரீவன் ஆறுதல் சொல்ற அளவு இருந்து. இப்போ ஆஞ்சநேயருக்கு அதுக்கு வேலை கிடைச்சிருக்கு. இப்போ சீதா பிராட்டிய பார்த்த உடனே பெருமாளுடைய துக்கத்தை பாக்குறா. இங்க சீதா பிராட்டி பெருமாளை பிரிஞ்சு துக்கத்துல இருக்க, சீதா பிராட்டியினுடைய நிலை, மலினமான வஸ்திரங்கள், முகம் வாடின முகம், கண்களிலே தண்ணீர் ஓயாமல் இருக்கக்கூடிய தண்ணீர், வெறித்த பார்வை, எங்கேயோ ஆகாசத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆகாரம் கிடையாது, ஒரு தூக்கம் கிடையாது, ஒரு நல்ல வார்த்தை கிடையாது. இங்கே சீதா பிராட்டி படுகிற துக்கத்தையும் பார்க்கிறார் பெருமாளை பிரிந்து. இப்போது அவருக்கு என்ன விடை கிடைச்சிருக்குன்னா, துஷ்கரம் கிருதவான் ராமஹா ஹீனோ ஏதனை யா பிரபு. பெருமாள் துக்கப்பட்டார் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோமே, இப்ப சீதா பிராட்டி என்ற துக்கத்தை பார்த்த உடனே என் பேரு தெரிஞ்சதுன்னு கேட்டா, பெருமாள் துக்கப்படவே இல்லை, அவருக்கு துக்கமே இல்ல அவருக்கு. ஏன்னு கேட்டா, தாரய தியாத்மனோ தேகம், இப்படிப்பட்ட ஒரு பிராட்டி ஒருத்தருக்கு கிடைப்பாரால் இவரை பிரிந்த மாத்திரத்திலே அவர் உயிர் போயிருக்க வேண்டும். உயிர் போகலையே என்னும், உயிர் தரிச்சுட்டுதானே இருக்க. அப்ப அவர் துக்கப்படல, அவர் பட்டது பெருமாள் ஸ்ரீராமன் பட்டது துக்கமே இல்லை அப்படின்னு துக்கேன அவசியத்தி துக்கமே இல்லை, வெறும இருந்திருக்க. உண்மையில துக்கம் இருக்குமானால் என்ன இப்படிப்பட்ட நாயகி தபஸ் தான் பண்ணிட்டு இருக்க, இங்க உட்காந்து 10 மாசமா தபஸ் பண்ணிட்டு இருக்க, ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, ஏதோ 2 நாள் பாப்பா 3 நாள் பாப்பா, அப்புறம் அவாபா கருத்தவா பாத்துட மாட்டாளோ. ஆனால் நாளுக்கு நாள் சீதா பிராட்டிக்கு துக்கம் அதிகமாகி 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 தபஸ் பண்ணிட்டு இருக்கிறவரை பார்த்தோன்னே இவரை பிரிந்து அவர் எப்படி இருக்காருன்னு தெரியலையே. இப்படிப்பட்ட ஒரு நாயகி பிறந்து காட்டுக்கு வரேன்னா கூட வந்தவர், பெருமாள் காட்டுக்கு போறேன்னா கூட நானும் காட்டுக்கு வரேன்னு வந்தவர், கடைசியில் அவருக்கு இந்த இடத்துல இப்படி நேரம். இப்படிப்பட்ட ஒரு நாயகியை பிரிந்து பெருமாள் இருக்கும் போது தாரய தியாத்மனோ தேகம் என்ன துக்கேன்னு அவசியதில்லை, அவர் துக்கப்படவே இல்லைன்னார். அதே மாதிரி இந்த சீதா பிராட்டினுடைய துக்கத்தை அங்கே எடுத்து சொல்லி ராமனுடைய துக்கத்தை அதிகமாக்கினாரா ஆஞ்சநேயர்? அங்க போய் சொல்ற பெருமாள் கிட்ட சொல்ற, வீரா அப்படிங்கிற விற்பரும் தளந்தோல் வீரான்னு கம்பராமாயணத்தில் வரும். நான் யார பார்த்தேன், நான் சீதையை பார்க்கல நான் அந்த இடத்துல. இப்பொரு இப்பிறப்பு என்பதென்றும் இரும் பொறை என்பதென்றும் கற்பனைப்படுவதென்றும் களிநடம் புரிய கண்டேன் அப்படின்னு பொறுமை அப்படிங்கறதும் தபஸ் அப்படிங்கறதும் மொத்தமும் அந்த இடத்துல இருக்குப்பா. அவரை பிரிந்து நீ எப்படி இருக்க, நீ என்ன வீரனாங்கிறார் பெருமாள் கிட்ட, நீ என்ன வீரனா? அத குத்தி காமிக்கிற வால்மீகி ராமாயணத்துல வீரன் வருது, குத்தி காமிக்கிற. ஏன்னா நீர் வீரன், உனக்கு தோல் இருக்கு, அந்த தோல்ல வில் இருக்கு, இதெல்லாம் எதுக்கு? பொறுமை அப்படின்னா அங்க இருக்கு, நற்குடி பிறப்பு அப்படின்னா அங்க இருக்கு. ஏன்னா தன் குலத்துக்கே பெருமை சேர்த்துட்டு இருக்கார் அந்த இடத்துல, உமக்கு பெருமை சேர்த்துட்டு இருக்கார். அசோகோணத்தில் இருக்கக்கூடிய சீதா பிராட்டி உமக்கு பெருமை சேர்க்கிறார், உன் குலத்துக்கு பெருமை சேர்க்கிறார், ஜனகருடைய குலத்துக்கு பெருமை சேர்க்கிறார், என் குலத்துக்கு பெருமை சேர்க்கிறார். அப்படி இருக்கோ, நீர் இப்படி இருக்கீரே இந்த இடத்துல அப்படின்னு குத்தி காமிக்கிற மாதிரி திருவடி பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்கு. அப்போ பெருமாள் சொல்றார், அவருடைய துக்கத்தை சொல்லி என் துக்கத்தை அதிகப்படுத்துறையே, இனிமேல் ஒரு க்ஷணம் கூட நான் அவரை பிரிஞ்சு இருக்க மாட்டேன், இவன் உயிர் நிற்காது, இப்பவே கிளம்புன்னு உடனடியாக சைன்யத்தை கூத்துக்கொண்டு கிளம்புகிறார் அப்படின்னு. ந ஜீவேயம் க்ஷணம் அபி விநாதம் அசிதே க்ஷணம், அவரை பிரிஞ்சு ஒரு க்ஷணம் கூட என்னால இருக்க முடியாது அப்படின்னு. அந்த மாதிரியாக இங்கே அந்த இருட்டினுடைய துக்கத்தை பார்த்தால் இது துக்கமே இல்லை. பெரியவாச்சமில்ல அழகா சாதிச்சா, பெருமாள் ஸ்ரீராமன் ரிஷிமுக பருவதத்திலே இருந்தபோது அவர் செய்தது அனுச்சிதம், அவர் செய்தது தப்பு என்று இருந்தோம். திருவடி பார்த்து சொல்ற, இவ்வளவு துக்கப்படுறாரே ஒரு தீரோதாசன், இத்தனை துக்கப்படலாமா, இவர் செய்தது தப்பு அப்படின்னு இருந்தோம்னர். இப்ப இங்க வந்து சீதா பிராட்டிய பார்த்த உடனே இப்ப என்ன சொல்றார் அப்படின்னா, ராமர் செய்தது சரியா அப்படின்னு கேட்டா, இல்ல தப்புதான். ஏன் தப்புன்னா, இந்த துக்கம் போறாதுன்னு உயிரேனா போயிருக்கணும்,
ஆனால் அவர் செய்தது தவறு என்றிருந்தோம், இப்பொழுதும் அவர் செய்தது தவறுதான் இருக்கும். ஏன்னா இது துக்கமே இல்லை, இவர் இன்னும் நிறைய துக்கப்படணும். அந்த மாதிரியாக நீ உன்னுடைய துக்கத்தை காட்டி இவருடைய துக்கத்தை நீ அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறாயே, இருட்டு வாழி கணையருளே, நீயாவது நன்றாக இருக்க வேண்டாமா என்று இருளுக்கு பல்லாண்டு பாடி ஆச்சரியமான பாட்டுல சொல்றேன். இந்த பாட்டுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லியிருக்கா நம்ம ஆச்சாரியர்கள்லாம். இப்ப சொன்ன அர்த்தம் இந்த பிரகரணத்தோடு சேரக்கூடிய அர்த்தம், அதாவது எந்தெந்த பதார்த்தங்களை பார்த்தாலும் அதெல்லாம் எம்பெருமானை பிரிந்து வாட்டத்தினாலேயே அந்த நிலவையில் இருப்பதாக ஆழ்வார் நினைத்து பாசுரங்கள் அமைக்கிறார். ஒரு இருட்டு, ஒரு ஒரு கடலை பார்த்தால், ஒரு காற்றை பார்த்தால், ஒரு நிலவை பார்த்தால், அது மாதிரி இந்த இடத்துல இருட்டை பார்த்து எம்பெருமானை பிரிந்து இருட்டு நோவுபடுகிறதாக, இருட்டு கருகி போனதுக்கு காரணம் அதுவாக இப்படி எல்லாம் நினைத்து ஆழ்வார் பேசுகிறார் அப்படிங்கிறது இந்த இடத்துக்கு சேரக்கூடிய ஒரு அழகான அர்த்தம். சுவாமி எம்பெருமானார் சீபாஷிக்காரர் வேறொரு அர்த்தமும் அருளி செய்வாராம். ஆற்றாமே சொல்லி அழுவோமே நீ நடுவே, வேற்றோர் வகையால் கொடிதாய் எனதூடி, மாற்றாண்மை நிற்றியோ வாழி கணையருளே. நாங்கள் எல்லாம் எங்களுடைய துக்கங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த காற்று, இந்த கடல், இந்த நாரை, இப்படி நாங்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கும் போது இருட்டே நீ என்ன பண்ணுகிறாய், எங்களுடைய முகத்தை ஒருவருக்கொருத்தர் பார்க்க முடியாதபடி நீ எங்களை பாதிக்கிறாய், எங்களை கஷ்டப்படுத்துகிறாய். நாங்க ஒருத்தருக்கொருத்தர் முகத்தை பார்த்துதானே பேசணும், நாங்க முகத்தை பார்த்து பேச முடியாதபடி நீ வந்து எங்களை கஷ்டப்படுத்துகிறாய். சத்துருக்கள் கூட துக்கத்துல கஷ்டப்படுறவர்களுக்கு கிருபை பண்ணுவார்கள், ஆனா நீ சத்துருக்களை காட்டிலும் குரூரமாக நடக்கிறாய். துக்கத்தை கஷ்டத்துக்கும் சத்துருக்கள் கூட போனா போயிட்டு போதும், விட்டு போயிடுவான். அதை காட்டிலும் குரூரமா இருக்கிறாயே இருட்டே அப்படின்னு இருட்டை பார்த்து வெறுத்து சொல்லக்கூடிய பாசுரமாக இதுக்கு வியாக்கியானம். வேற்றோர் வகையில் கொடிதாய் எனதூடி மாற்றாண்மை நெற்றியோ அப்படின்னு, வேற்றோர் வகையின சத்துருக்களுடைய வகையில கொடிதாய் அப்படின்னா அதை காட்டிலும் கொடியதாய், சத்துருக்கள் கூட கிருபை பண்ணுவார், சத்துருக்களுடைய நிலவையில இருக்கிற நீ இன்னும் கொடிதாய் நின்று மாற்றாண்மை நெற்றியோ, மாற்றாண்மைன்னா சத்துருக்களுடைய வேலை, சாத்திரவம், பகைமை, அதை நெற்றியோ அதை விடாமல் செய்து கொண்டிருக்கிறாயே, வாடி கணையிருளே, ஓ நீ நன்னாயிரு அப்படின்றதுக்கு விபரீத அர்த்தம். நீ இப்படி எத்தனை நாள் நீ இப்படி எங்களை கஷ்டப்படுத்திக் கொண்டிருப்பாய், இது ஒரு அர்த்தம். எம்பெருமானார் அருளி செய்த அர்த்தமா இதையும் வந்து சாக்ஷா சுவாமி சாதிக்கும் போது சொதுக்கங்களை பரஸ்பரம் சொல்லிக் கொண்டு ஆஸ்வாசிக்க பார்க்கிற எங்களை, பரஸ்பரம் முகங்களை காண ஒட்டாதபடி மூடிக்கொண்டு எத்தனை காலம் பாதிப்பாய், சத்ருக்களும் துக்கார்த்தருக்கு கிருபை பண்ணுவார்கள், சாத்திரவத்துக்கு காரணமின்னி ஏ இருக்க, நீ சத்துருக்களில் காட்டிலும் கூரமாயிராய் நின்றாய் என்று அந்த காரத்தையும் இருக்கிறாள். சத்துருக்களை காட்டிலும் நீ குரூரமா இருக்கியே, மாற்றாண்மை நிற்றியோ, மாற்றாண்மையில் நிற்றியோன்னு அர்த்தம், சத்ருபாவத்துல நீ இப்படியேதான் நிற்பியா அப்படின்னு இது எம்பெருமானார் அருளி செய்தது. இது இந்த பிரகரணத்துல முன்பாசுரங்கள் பின்பாசுரங்கள்ல ஒரு ஒரு பொருளையும் பார்த்து அருளி செய்கிற அர்த்தம் இருக்கோ, அதோடு இது சேரல சரியா, ஆனா கூட இப்படியும் இந்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்ல முடியும் அப்படின்னு இருக்கிறதா இதுல விசேஷம். அதைத்தான் சுவாமி எம்பெருமானார் சாதிச்சார் அப்படின்னு. பிள்ளான் என்ன அர்த்தம் சாதிச்சார் அப்படின்னா, இப்படி ரெண்டு அர்த்தம் இருக்கோ இல்லையோ, அதனால பிள்ளான் என்ன பண்ணார், பொதுவா சாதிச்சுட்டு போயிட்டார். இந்த ரெண்டு அர்த்தத்துல எதுவும் சொல்லாமல் பொதுவாக எம்பெருமானுடைய ஆசிரித சுலபத்வாதி குணங்களாலே அவனுக்கு தோற்ற அடிமையானோம், அதனால் அவனை பிரிந்த வியசனத்தை ஒன்றும் பொறுக்க மாட்டுகிறோம் என்று சொல்லிக் கொண்டு அழிகிற எங்களை, நீ நடுவே சத்துருக்களிலும் கொடியாய் நின்று எத்தனை காலம் பாதிக்க கடவை கனையிருளே என்கிறாள் அப்படின்னு பொதுவா சொல்லிட்டு போயிட்டார். நாங்களே கஷ்டப்பட்டிருந்துக்கோ, நீ நடுவே வந்து எங்களை இன்னும் சத்துருக்களை காட்டிலும் கொடுமையா நின்று எங்களை பாதிக்கிறாயே அப்படின்னு பொதுவாக பிள்ளான் சாதித்தார். ஆக இதுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு என்பது எல்லா வியாக்கியானங்களிலுமே இருக்கக்கூடிய அழகான விஷயம். அடுத்த பாட்டு
இருளின் திணிவண்ணம் மானியர் கழியே போய் மருளிட்டு இராப்பகல் துஞ்சிலும் நீ துஞ்சாயால் உருளும் சகடம் உதைத்த பெருமானார் அருளின் பெருநகையால் ஆழாந்து நுந்தாயே. இப்படி இருட்டாக இருக்கிறபடினாலே ஆழ்வார் அங்கிருந்து மெதுவாக கிளம்பி நடந்து போகலாம் பார்க்கிறார். எங்கேயாவது போகலாம், ஒரே இருட்டாக இருக்கிறது. அப்ப அங்க ஒரு கழி இருக்கா, நீர்கழி, அதாவது கடல், கடல் பக்கத்திலே கடலிலிருந்து வந்த ஜலம், உப்பங்கழி மாதிரி கடலிலிருந்து வந்த ஜலம் கழியாக இப்படி ஒரு இடத்துல தேங்கி நிற்கும். அப்படி அந்த கழியை பார்த்து ஆழ்வார் பேசுகிற பாசுரம் இந்த பாசுரத்திலே. எப்பொழுதும் இப்படியே ஓடிக்கொண்டே இருக்கு, கழியினுடைய ஜலமும் கூட கருப்பாக இருக்கிறது. அதை பார்த்து சொல்லுகிறார், கருத்ததான அதிக ஜலத்தை உடைய நீர்கழியே, நீயும் மோகத்தை அடைந்திருக்கிறாய். ராத்திரி பகலெல்லாம் முடிந்தாலும் நீ உன்னுடைய தூக்கம் நீ தூங்குவதாகவே இல்லை. நீயும் எம்பெருமானுடன் ஆசைப்பட்டாயா? சகடாசுரன், வண்டியிலே இருந்த அசுரன், வண்டி உருவத்திலே வந்த அசுரனை உதைத்து அந்த வண்டியை தூள் தூளாக பண்ணின ஸ்ரீ கிருஷ்ணனுடன் சேர வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டு அதை கிடைக்காமல் வருத்தப்படுவதை போலே நீயும் வருத்தப்படுகிறாயா என்று கேட்கிறார். இருளின் திணிவண்ணம் மானியர் கழியே போய், அந்த கழியும் கருப்பா இருக்காம், இருளின் திணிவண்ணம், இருட்டு எப்படி கருப்பாக இருக்கிறதோ இருட்டினுடைய திணிவண்ணம் சாரமான ஒரு கருப்பு நிறம் இருக்கு. இருட்டு என்றாலே என்ன கருப்பா இருக்கும் தானே, அது அப்படியே இந்த கழிக்கு இருக்கான், நீர்கழியை இருக்கான். இருளும் திணிவண்ணம் மானியர் கழியே போய் மருளுற்று, நீ மருளுற்று, நீயும் மோகத்தை அடைந்தாய் போலும். இராப்பகல் துஞ்சிலும் நீ துஞ்சாயால், ராத்திரியும் பகலும் போனாலும் நீ தூங்க மாட்டேங்கிறே. இராப்பகல் துஞ்சிரும்னா போனாலும் அர்த்தம், நீ துஞ்சாயால்னா நீ தூங்க மாட்டாயே அர்த்தம். ராத்திரி எத்தனை ராத்திரி பகலும் மாறி மாறி போனா கூட நீ தூங்க மாட்டா போல இருக்கு. உருளும் சகடம் உதைத்த பெருமானார், அந்த உருளும் சகடம் இருக்கோ இல்லையா, வண்டி, வண்டி உருண்டு வரலாம், அதை உதைத்த தன் திருவடிகளாலே உதைத்த பெருமான் கிருஷ்ணன், அவனுடைய அருளின் பெருநசையால், அவனுடைய கருணையில ஆசை, கண்ணன் எப்படியும் கருணையினாலே இங்கே வருவான் அப்படின்னு அதுல போய் ஆசைப்பட்டு ஆழாந்து ரொம்ப குறைப்பட்டு நொந்தாயே, நின்று போய் நிற்கிறாயா, வருத்தப்பட்டு நிற்கிறாயா அப்படின்னு. நீயும் என்னை போலே உருளும் சகலம் உதைத்த பெருமானாரோட சம்சிலேசிக்கையில் உள்ள அபினிவேசத்தாலே ஆழாந்து நொந்தாயாகாதே என்கிறாள் அப்படின்னு பிள்ளை அழகா சொல்ற. நீ என்னை போல ஆயிட்டே, அதனாலே நீ வந்து ஆழாந்து அப்படின்னா ரொம்ப கடைசியில குறைஞ்சு 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 எழுச்சி போய் கஷ்டப்பட்டு இருக்காயா என்ன அர்த்தம். இங்கே அழகான வார்த்தை, உருளும் சகலம் உதைத்த பெருமானார் அப்படின்னு. கிருஷ்ணாவதாரத்துல நாலு மோர் நாலைந்து திங்கள் அளவிலே தாளை நிமித்து சகடத்தை சாடி போய் வாழ்கோள் வலை ஏற்று ஆறுதான் தோள்கள் அப்படின்னு பெரியாளர் அருள் செய்கிறார். ஒரு சின்ன குழந்தையா இருக்கச்ச கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு, அந்த கொஞ்ச நாள் ஆயிருக்கிற சமயத்துல அந்த குழந்தைய கொள்ளணும்னு சொல்லிட்டு ஒரு வண்டி ஒண்ணு ஒண்ணுதான், வண்டி வரல, அந்த குழந்தைக்கு உத்தான உற்சவம் கண்ணனுக்கு, அப்படியா கிரகத்திலிருந்து குழந்தைய வெளியில எடுத்து கொண்டு வரா, அதையே ஒரு உற்சவமா பண்ணுவாளாம், ஆத்த விட்டு குழந்தை வெளியில வருதுங்கறத உற்சவமா பண்ணுவா. முதல்லாம் வாசல்ல குழந்தைய கொண்டு வரக்கூடாது, அப்புறம் வரும்போது உத்தான உற்சவம் பண்ற. அப்போ அங்க ஒரு வண்டி, பெரிய வண்டி ஒண்ணு வந்து, அந்த வண்டி கீழே தூளி கட்டி குழந்தைய அந்த வண்டியில கீழே விட்டு ஒரு மரத்தின் கீழே விட்டுட்டு யசோதையம்மாள் வந்திருக்கிறவள் கவனிக்கணுங்கிறதுக்காக இந்த உற்சவம், இந்த உழாவுக்கு யார் யார் வந்திருக்காளோ அவளுக்கு வெத்தலை பார்க்க புடவை வைக்கிறது உண்டெல்லாம் வச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக யசோதம்மா வெளியில போயிருக்கச்ச, அந்த வண்டியில அசுர ஆவேசம், ஒரு அசுரன் வந்து உள்ள புகுந்தா, அவன் அப்படியே சக்கரத்தை வேகமா சுத்தி அந்த சக்கரம் அப்படியே அந்த வண்டியோட கூட கண்ணன் மேல ஏறி ஒரு ஆக்சிடென்ட் ஆற மாதிரி அப்படி பண்ணணும் அப்படின்னு அவன் சார்பட்டு வேகமா சக்கரம் சுத்த ஆரம்பிச்சு. அப்பதான் கண்ணன் பார்த்தா இந்த சக்கரம் சுத்தறத பார்த்தானா, அப்ப தன்னுடைய சிறு திருவடிகளாலே அப்படி அப்படி நீட்ட திருவடிகளை நீட்ட, பெருசா ஒண்ணும் பண்ணல, குழந்தை அழற மாதிரி அழுதானா, குழந்தை அழும்போது பார்த்தா தெரியும் ஒரு காலம் அடக்கிக்கும் இன்னொரு காலம் நீட்டும்,
அப்புறம் அந்த காலம் அடக்கிக்கும் இந்த காலம் நீட்டும். அந்த மாதிரி ஒரு திருவடியை மறைக்கணும், இன்னொரு திருவடியை வேணும் அப்படி நீட்டினா, அந்த நீட்டின திருவடி பட்ட இடத்துல உடனே சகடம் பொடிப்பொடியாக வண்டி பொடிப்பொடியாக இருக்கும். அதான் உருளும் சகடம் உழைத்த பெருமானார் அப்படின்னு. எத்தனை அழகான வார்த்தை! யார் இப்படி செய்ய முடியும்? யாரோ மனிதர்களே ரொம்ப பலசாலியா ஒருத்தர் இருக்கார், அவர் திருவிழா நடந்து போயிட்டு இருக்கான்னு நடந்து போயிட்டு போது திடீர்னு தடுக்கி கீழே விழுந்துட்டார். அப்ப பார்த்தா வேகமா ஒரு பஸ் ஒன்று வந்துருக்கு. உடனே தன்னுடைய பலத்தை உபயோகிச்சு தன்னுடைய கால்னாலே அந்த பஸ்ஸை எட்டி தள்ளினா பஸ் போய் விழுந்தது அப்படின்னு கதையை எங்கேயாவது பார்த்துருக்கோமா? இந்த திரைப்படங்கள்ல கூட இந்த மாதிரி கதையெல்லாம் வரல இன்னும். எத்தனையோ நம்ம முடியாத கதையெல்லாம் வரும்போது கூட இதெல்லாம் வர காணுமே. அப்போ ஆனா கிருஷ்ணன் சின்ன குழந்தை, அவன் உருளும் சகடத்தை தன்னுடைய திருவிழி பட்ட மாற்றத்தினாலேயே அதை உதைத்து அதை பொடியாக்கினவன். அப்படிப்பட்ட கண்ணனுடைய திவ்ய லீலைகளை நினைத்து பார்த்து அவன்கிட்ட ஈடுபட்டு நிற்கிறோம் நாங்கள். அவனுடைய அருள் கிடைக்குமா? அருள்னா அருளாலே அவன் செய்யக்கூடிய செயல் என்ன கேட்டா, நம்மிடம் வந்து நம்மோடு கலந்திருப்பது அந்த சம்ஸ்லேஷம், அது கிடைக்குமா என்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உருளும் சகடம் உதைத்த பெருமானார் அருளின் பெருநசையால் அப்படி ஒரு பேராசை எங்களுக்கு. ஆழாந்து நொந்தாயே, அதே மாதிரி எங்களை மாதிரி நீயும் அந்த பெருநிசையினாலே ஆழாந்து நொந்து போனாயா அப்படின்னு நீர்க்கழியை பார்த்து ஆழ்வார் அருளை செய்தார் என்பதாக இங்கே பார்க்கிறோம். உருளும் சகலம் உதைத்த பெருமானார் அருளின் பெருநிசையால் ஆழாந்து நொந்தாயே. இந்த ரெண்டு பாசுரத்திலே இருக்கக்கூடிய உயிரான குணங்கள் எவை அப்படிங்கறத நாம தாற்பரிய ரத்னாவளியில பார்க்கிறோம். சித்தாட்சேபாத் விசஞ்சீகரணத்தஹா அப்படின்னு, நித்ராதிச்சேதகத்வாது அரதி ஜனனதோ ஜஸ்ர சங்கோபகத்வாது அன்வேஷ்டும் பிரேரகத்வாது விலய விதரணாது தார்ஷதைன்யாதி கிருத்வாது சித்தாட்சேபாத் மனசை ஆக்ஷேபாத் இழுப்பவன், பக்தர்களுடைய மனசை தன் பக்கம் இழுத்துக் கொள்பவன் அர்த்தம். இது போன பாசுரத்திலே தோற்றோம் மனநஞ்சம் எம்பெருமான் நாரணக்கு அப்படின்னார். எங்களுடைய நெசை எங்களுடைய மனசை எம்பெருமானிடம் தோற்று நாங்கள் அவனிடம் ஈடுபடுத்தி வச்சிருக்கோம். அதைதான் நாங்கள் சொல்லிக் கொண்டு அழுது கொண்டிருக்கோம். இப்படி எல்லாம் மனசை எழுந்துட்டோமே மனசை எழுந்துட்டோமே சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அப்படினாலே மனசை தோற்கடிக்கக்கூடியவன் அப்படிங்கிற ஒரு குணம் சித்த அக்ஷேபாத எம்பெருமானுடைய குணம். அடுத்து இந்த பாசுரத்திலே விஷம் நீக்கரணதா மருளுற்று அப்படின்னு சொன்னபடினால வாணீர் கழியே போய் மருளுற்று இராப்பகல் துஞ்சிலும் நீ துஞ்சாயால். மருளுற்றுனா மதிமயக்கமுற்று அர்த்தம். மயங்கி போய் ஞானம் இல்லாமல் மயங்கி போய் போதம் இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னா அப்படின்னு மயங்கி நீ இருக்கிறாயான்னு இருட்டை பார்த்து கேட்கிறார், அந்த கழியை பார்த்து கேட்கிறார். மருளுற்று இராப்பகல் துஞ்சிலும் நீ துஞ்சாயா, ராத்திரி பகல்லாம் போனா கூட நீ தூங்கு, நீ தூங்காம இருக்கிறாயே அப்படி. மயக்கத்தை என்ன மயக்கத்தை அடைந்தாயோ அப்படின்னு சொல்றபடினால மயக்கம் அளிப்பவன் அப்படின்னு ஒரு குணம். அதான் விஷம் நீ கருணதா ஞானம் இல்லாமல் பண்ணக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். இப்படி மனசை அபகரிக்க கூடியவன், மனசை ஆகர்ஷிக்க கூடியவன், மருள் தரக்கூடியவன் அப்படின்னு எம்பெருமானுடைய குணங்கள். இந்த குணங்கள்லாம் இருக்கிறபடினால்தான் அவனை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது. இப்படி இத்தனை படாவாடு கொடுத்தவன் அவனை இப்படி ஒரு க்ஷணம் கூட பிரிஞ்சு இருக்க முடியாது. மனசு எவனாவது அபகரிச்சுன்னு போயிட்டான்னா என்ன பண்றது? அந்த அளவு மனசுக்கு வேண்டியனாக அந்த அளவு போக்கியமாக இருக்கான் அப்படிங்கறது இந்த பாசுரங்களிலே அருளார் சொன்னதாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அடுத்த பாசுரம் ஒன்பதாவது பாசுரம். இப்படி ஆழ்வார் மெதுவாக சமுத்திர தீரத்திலே நாரையுடன் அன்றில் பக்ஷியுடன் இப்படி பேசினவர், அடுத்து அங்கே நிலவை பார்த்து பேசினார்லாம் பார்த்தோம், காற்றோட பேசினார், அவர் இருட்டோட பேசினார், அப்படியே நடக்க ஆரம்பிச்சவர் மானியர் கையை பார்த்து பேசினார், இப்போது மெதுவாக தன்னுடைய
கிரகத்துக்கு வந்து சேருகிறார். அழுவார் இல்ல இந்த நாயகி, இந்த பராமகிருஷ்ண நாயகி தன்னுடைய கிரகத்துக்கு வந்து சேர்ந்தார். அங்கே தன்னுடைய இடத்துக்கு போகும்போது அங்கே பக்கத்திலே விளக்கு இருக்கு. அந்த விளக்கை பார்த்தார். விளக்கு உஷ்ணமாக சூடாக இருக்கிறதை பார்த்து, விளக்கும் தன் போல இருக்கும், எம்பெருமானை பிரிந்த துக்கத்திலே நான் எப்படி உள்ளே சூட்டோடு கூட தவித்துக் கொண்டிருக்கிறேனோ, உள்ளே எனக்கு காதல் நோய் எப்படி இருக்கிறதோ அதே போல இந்த விளக்குக்கும் இருக்கு போல இருக்கு. நமக்கு நோய் வந்தா உடம்பெல்லாம் சுடும் இல்லையா, அந்த மாதிரி விளக்குக்கும் அதனால்தான் உடம்பெல்லாம் சுடுகிறது போல இருக்கு அப்படிங்கறதாக வைத்துக் கொண்டு அந்த விளக்கோடு பேசுகிற பாசுரம் இது. நந்தாரா காதல் நோய் மெல்லாவி உள்ளுளர்த்தா, நந்தா விளக்கமே நீயும் அழியத்தாய், செந்தாமரை தடங்கன் செங்கனிவாய் எம்பெருமான், அந்தாமத்தன்றுழாய் ஆசையால் வேவாயே. அணையாமல் எரிகின்ற விளக்கே, நீ தாமரை போன்ற திருக்கண்களையும் கோவைப்பழம் போன்ற சிவந்த உதடுகளையும் உடைய எம்பெருமானுடைய திருவடிகளிலே சார்த்தப்பட்டிருக்கிற மாலையில் ஆசைப்பட்டாயா, துளசி மாலைக்காக ஆசைப்பட்டாயா, அது கிடைக்காமல் அத வருத்தத்தினாலே எவ்வளவு காலம் வருந்து 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 தீராத வருத்தத்தினாலே இருக்கிறாயா, அந்த ஆசை என்கிற நெருப்பினாலே உனக்கு உள்ளெல்லாம் உலர்ந்து போகும்படி நீ இருக்கிறாயா, நானும் அப்படித்தான் இருக்கிறேன், நானும் அவனுடைய துளசி மாலைக்கு ஆசைப்பட்டேன், அது கிடைக்காதபடினாலே தீ எரியது போலே உடம்பெல்லாம் எரிய பெற்றேன், நீயும் அதே ஆசையாலே உள்ளும் உளரும்படியாக அதனால்தான் நீ தீயாகவே ஆயிருக்கிறாயா, நீ இப்படி இருப்பது உனக்கு தகுந்ததா என்று கேட்கிறார். அதாவது உடம்பெல்லாம் உஷ்ணமாக நெருப்பா தகிக்கிறதே, உடம்பு இப்படி சூடா இருக்கே, உடம்பு இப்படி நெருப்பா இருக்கே, நெருப்பா எரிகிறதேன்னு. அதனால அந்த நெருப்பை பார்க்கும்போது நெருப்பே, அதனால நம்ம இப்படி வியாதியினால நெருப்பா எரியுதுன்னு சொல்றோமோ உதாரணமா, அது நெருப்பே தான் அங்க இருக்கு விளக்குல, அது எம்பெருமானை பிரிஞ்சு அந்த ஒரு நோயினாலே அது அப்படி இருக்கு அப்படின்னு வச்சுக்கிறார். சின்ன அருளை செய்கிற அதற்கான பாட்டு இது. நந்தா விளக்கமே, நந்தா விளக்கமே அப்படின்னா அணையாத விளக்கே அப்படின்னு அர்த்தம். நந்தாரா காதல் நோய் மெல்லாவி உள்ளுணர்த்த, வந்து ஆறா காதல் நோய், லோகத்துல எந்த நோய் வந்தாலும் அதுக்கு ஏதாவது முடிவு இருக்கும், ஏதாவது மருந்து இருக்கும், என்னைக்காவது ஒரு நாள் தீரும். ஆனால் நொந்து 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 கஷ்டப்பட்டு 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 கடைசியில ஆறாத காதல் நோய் இது. மெல்லாவி உள்ளுணர்த்த, நம்மளுடைய ஆவிக்குள்ளே உள்ளுக்குள்ளே வந்து மொத்தத்தையும் உணர்த்துகிறதா அது. ஆவினா ஆத்மா, ஆத்மாவே மெல் ஆவி, மென்மையானது, ரொம்ப பிரிவு துக்கத்தை எல்லாம் தாங்காது பாவம், அந்த ரொம்ப மிருதுவாக, அதாவது அந்த அழகாக சாதிக்கிறார் சாட்சா சுவாமி சாதிக்கிறார், தொட்டார் மேலே பழியாம்படி மிருதுவான ஆத்மாவை, யாராவது அதை தொட்டான்னு வச்சுக்கோங்க அவன் மேல பழியா, ஏன் அதை தொட்டாதான் அப்படி ஆயிட்டு பாரு அப்படிங்கிற சின்ன குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, பிறந்த குழந்தை, அந்த குழந்தை எடுத்துக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையா எடுத்துக்கணும், பட்டாதான் எடுத்துட்டோம்னா குழந்தை எப்படி எடுத்துக்கணும் கூட உனக்கு தெரியுது, மிருதுவான எடுத்துக்கணும், ஒரு பூ போலதான குழந்தைய பாக்கணும், பூவை எடுக்கும்போது அழகா எடுக்கணும், சில பேர் பூவை பிடிக்கும் போதே போட்டு கசக்கிடுவா, அத பூவை எப்படி கசக்கிறது கூடாதோ சின்ன குழந்தை எப்படி மிருதுவாக எடுத்துக்கணுமோ அந்த மாதிரி இந்த ஆத்மா அத்தனை மெல்லியதாக இருக்கான். அப்ப அந்த அப்படி மெல்லிய ஆவி அது போய் துக்கப்படலாமா, ஆனால் சின்ன குழந்தைக்கு ஜுரம் வந்தா எப்படியோ அந்த மாதிரி இந்த ஆத்மாவுக்கு இப்போ ஜுரம் வந்திருக்கு, அந்த மாதிரி மெல்லியதான இந்த ஆத்மா இருக்கு. இதுக்கு நொந்து ஆறா காதல் நோய், தீராத ஒரு நோய் ஒண்ணு காதல் நோய் அப்படின்னு எம்பெருமானை பிரிந்து, எம்பெருமானை ஆசைப்பட்டு அதுக்கப்புறம் எம்பெருமானை பிரிந்து வாடுறது இது. நொந்து ஆறா காதல் நோய் மெல்லாவி உள்ளுணர்த்த, அந்த ஆத்மாவை போய் இன்னும் கஷ்டப்படுத்தின் இருக்கு. நந்தா விளக்கமே நீயும் அழியத்தாய், நந்தா விளக்கமே அணையாது விளக்கே நீயும் அழியத்தாய் அப்படி அழியத்தாய்ன்னு அதை கூப்பிடுற,
அதாவது எங்களுடைய இரக்கத்துக்கு நீ விஷயமாகிறாய். அருள்னா கிருபை, அழிய அழியனா ரட்சணம் கிருபை. எங்களுடைய கிருபைக்கு நீ ஏன் விஷயமா இருக்கி? உனக்கும் இத்தனை கஷ்டமா? நாங்களே உன்னுடைய கஷ்டத்தை பார்த்து உன் மேல நாங்கள் கிருபை பண்ணும்படியாக நீ இருக்கிறாயே. ஐயோ பாவம், விளக்கு பாருங்க, இப்படி எல்லாம் இருக்கு, உடம்பு முழுக்க அப்படி நெருப்பா எரியுறது, இத்தனை ஜுரம் இருக்கே, அதுக்கு அதுக்கு இப்படி காதல் நோய் இருக்கே, ஆறாத காதல் நோய் இருக்கேன்னு சொல்லும்படி நீ இருக்கிறாய்ங்கிற நந்தனா விளக்கமே, நீயும் அழியத்தாய் எம்பெருவான் கிட்ட ஈடுபட்டாயா? நான் எந்த எம்பெருமான்னா செந்தாமரை தடங்கண் செங்கனிவாய் எம்பெருமான். அவனுடைய அழகை எல்லாம் அழகாக சொல்ற தாமரை போன்ற கண்கள், அப்படி செங்கனி போன்ற சிவந்த கோவைப்பழம் போன்ற திருப்பவளத்து விடைவன், அந்த எம்பெருமானுடைய அந்தாமத் தந்துடாய், அவனுடைய மாலை தன்னா குளிர்ச்சியான மாலை, துழாய் துழாய் மாலை, அதில் நீ ஆசைப்பட்டாயா? துழாய் மாலை குளிர்ச்சியாக எம்பெருமான் சாத்தின் இருக்கானே, அதிலே ஆசையால் வேவாயே, அந்த ஆசையில தான் உன் உடம்பு முழுக்க இப்படி வெந்து போயிருக்கிறதா, உன் உடக்குறை இத்தனை உஷ்டமாக இருக்கிறதா அப்படின்னு கேட்கற. நந்து ஆறா காதல் நோய் மில்லாவி உள்ளுடர்த்தான் நந்தா விளக்கமே நீயும் அழியத்தாய் செந்தாமரை தடங்கன் செங்கனிவாய் எம்பெருவான் அந்தாம தண்டுனாய் ஆசையால் வேவாயே. போன பாசுரத்திலே கண்ணனுடைய லீரியை சொன்னார், உள்ளும் சரணம் உதைத்த பெருமானார் அப்படின்னு. அதுக்கு முன் பாசுரத்திலே அவனுடைய குணங்களை சொன்னார், தோற்றம் மடநஞ்சம் எம்பெருமான் நாரணர்க்கு அப்படின்னு அவனுடைய குணங்களாலே தோற்றம். இந்த பாசுரத்திலே அவனுடைய சௌந்தரியத்தை சொல்றார், செந்தாமரை தடங்கன் செங்கனிவாய் எம்பெருமான் அப்படின்னு. பிள்ளா நடகா சாதிக்கும் போது நந்தா விளக்கே இப்பாடுபடுகைக்கு ஈடு, இப்பாடுபடுகைக்கு ஈடின்றி இருந்த நீயும் என்னை போலே காலதத்துவம் எல்லாம் அனுபவித்தாலும் ஆறாத காதல் நோயானது உன்னுடைய மெல் அவியை உள்ளுடர்த்த செந்தாமரை தடங்கன் செம்மினாய் எம்பெருமான் அந்தாமத் தன்றுராயனுள்ளே ஆசையாகிற மகா அக்னியாலே வேவா நின்றாயாகாதே என்கிறார். பெரிய அக்னி ஆசைங்கிறதே அக்னிங்கிறார். அந்த ஆசை அக்னிஸ்வரூபமாக இருக்க, அதுக்காவது ஆசைங்கிற அக்னி அதுக்கு இருக்குன்னு நினைக்கிறார். அந்த தீபம் இருக்கே அது அக்னியே சொரூபம், இதுக்கு சாட்சாத்மா அழகா சாதிக்கிறார். அக்னி சொரூபமாக இருக்கு, சுபாவம் என்று அறியாது பகவத் விரகத்தாலே பரிது வைக்கிறதாக நினைத்து சொல்லுகிறாய். நம்ம உடம்பு நெருப்பா சொல்றது அப்படின்னா அது ஏதோ வியாதி. அது மாதிரி அந்த விளக்கு இருக்கு அது நெருப்பா இருக்கு அப்படின்னா அதுக்கும் வியாதி நினைச்சிருக்க, அதுக்கு அது சொரூபம் அப்படிங்கறது இல்லாம அப்படி நினைத்தே இந்த பராங்குஷன் ஆகி பேசுகிற ஒரு பாட்டு, ஒரு பரிதவிப்பு அதை பார்த்தோம். வேவாரா வேட்டு நோய் மெல்லாவி உள்ளுளர்த்தா ஓ வாதிராப்பகல் உன்பாலே வீழ்த்தொழிந்தாய் மாவாய் பிளந்து மருதிரை போய் மன்னளந்த மூவா முதல்வா இனி என்னை சோரேனே. ஆழ்வாருடைய இந்த வருத்தம் இருக்கிறது, இந்த வருத்தம் யாருக்காவது வந்திருக்குமா தெரியாது. ஸ்ரீ ராமாவதாரத்திலே பெருமானை பிரிந்திருந்த சீதா பிராட்டினுடைய வருத்தத்தை காட்டிலும் மிஞ்சுவதாக ஆழ்வாருடைய வருத்தம் இருக்கு. ஏனென்றால் சீதா பிராட்டி அவரும் காற்றை பார்த்து கஷ்டப்பட்டு இருப்பார், அவரும் நிலவை பார்த்து கஷ்டப்பட்டு இருப்பார், எல்லாம் இருக்கும். ஆனால் இப்படியா புலம்பும்படியாகவா இருந்திருக்கிறது? அதே மாதிரி கோபிகா ஸ்திரீகள் எல்லாம் எனக்கு கிருஷ்ணாவதாரத்திலே கண்ணனை பிரிந்து ஒரு கொஞ்ச நாளி ஆனா கூட ராசக்கிரீடை கோப்பதற்கு முன்னே கண்ணனை பிரிந்து அவர்கள் கதறின கதறல் இருக்கிறது, அதை காட்டிலும் இது அதிகமாக இருக்கிறது. இப்படி பராங்குசியின் ஆகியானவள் கதற கதற இதை பார்த்து எம்பெருமான் இவருக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக தானே முன் வந்து தோன்றினானா? இன்னும் மேலும் மேலும் எத்தனை வஸ்துக்கள் சேத்தனம் அச்சேத்தனம் வித்தியாசம் இல்லாமல் ஏதோ நன்றியோட நாரையோட அன்றில் பக்ஷியோட பேசினார் அப்படின்னா பரவாயில்ல, அதெல்லாம் தாண்டி மேல எங்கேயோ போய் மேகத்தோட பேசி வானத்தோட பேசி சந்திரனோட பேசி இருட்டோட பேசி நதியோட பேசி வீட்டுல வந்து விளக்கோட பேசி இப்படிலாம் இருக்கிறத பார்த்து எம்பெருமானுக்கே மனசு கேட்கலையா? அவனே நேரம் இந்த பராங்குசன் ஆகிக்கு முன்னாடி வந்து சேவையை கொடுக்கானா? அந்த எம்பெருமானை பார்த்து அதுவா பார்த்துக்கிற, இனிமேல் இந்த மாதிரி துக்கத்தை எனக்கு தயவுனே கொடுத்து விடாதே கண்ணா, உன்னை பிரிந்து என்னாலும் ஒரு க்ஷண காலமும் இருக்க முடியாது, அதனால் இப்பொழுது பிரிந்த நீ இனிமேல் இந்த பிரிவு என்பதை எனக்கு வரவே கூடாது, அந்த மாதிரி நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கிறார். இந்த பாசுரத்திலே அழகான பாசுரத்திலே இதோட முடியுது. தேவாரா வேட்டை நோய் மெல்லாவி உள்ளுளர்த்தா, அதாவது என்ன தாத்பரியம் கேட்டான் எம்பெருமானே,
உன்னிடத்திலே எனக்கு இருக்கும் ஆசையானது என்னுடைய ஆத்மாவை எரித்து முடிந்தாலும் அது முடிவதில்லை. ஆத்மாவுக்குள் எரிக்க முடியுமோ, ஆனா எரிக்க முடியாத ஆத்மாவை அது எரிக்கிறது. அந்த ஆசை அப்படி எரித்து போனாலும் கடைசியிலும் அது தீர்கிறதில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆசைங்கிறது அக்னியாக இருக்கிறது. அது என்னுடைய ஆவியை பிடித்து அது முழுவதும் உலர்ந்து போகும்படி பண்ணுகிறது. அப்பொழுது உன்னுடைய திவ்ய சேஷ்டைகளையும் உன்னுடைய உன்னுடைய குணங்களையும் எனக்கு காட்டி என் மனசை எப்பொழுதும் உன்னிடையே இருக்கும்படியாக நீ இங்க வந்து எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறாய். மூவா முதல்வா, இனி என்னை சோரேலே, இனி என்னை விட வேண்டாம், இப்படி வருத்தப்படாமல் நான் இருக்கும்படியாக நீ எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும். நீ மாவாய் பிறந்து மருதரை போய் மண்ணளந்தவன். உன்னுடைய சேஷ்டைகள் திவ்ய லீலைகள், கேசி என்கிற குதிரையினுடைய வாயை பிளந்தாய், இரண்டு மருத மரங்களுக்கு நடுவிலே போய் அவற்றுக்கு கீழே தள்ளி அவற்றுக்கு அனுகிரகம் பண்ணாய், மண் அளந்தாய் வாமனாவதாரத்தினாலே. இப்படிப்பட்ட உன்னுடைய திவ்ய சேஷ்டைகளையும் உன்னுடைய குணங்களையும் நீ எனக்கு காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். என்னை விட்டு பிரியக்கூடாது. உலகத்துக்கு நீ பலவிதமான உபகாரங்களை பல அவதாரங்களிலே செய்திருந்தாலும் எனக்கு அவற்றை மீண்டும் மீண்டும் காட்டி ஏதோ புதிதாக செய்வது போல ஒவ்வொரு நிலையிலையும் எனக்கு காட்டி என்னை ரட்சிக்க வேண்டும். நீ மூவா முதல்வா, உனக்கு மூப்பு என்பது கிடையாதே, மூப்பில்லாத முதல்வன் ஆதி காரணம் நீ. உனக்கு மூப்பு இல்லை என்பது போலே உன்னுடைய நிலைகளுக்கும் மூப்பு கிடையாது. அதனாலே ஒவ்வொரு லீலையுமாக திருப்பி திருப்பி எனக்கு காமிச்சு கொண்டிருக்க வேண்டும். அப்பப்பொழுது அந்தந்த லீலை நடப்பதாக எனக்கு காமிச்சு கொண்டிருக்க வேண்டும். அப்படி காண்பித்து என்னை விட்டு பிரியாமல் நீ இருக்க வேண்டும் என்று எம்பெருமானை பிரார்த்திக்கிறார். அப்படின்னு இந்த பாசுரத்திலே எம்பெருமான் முன்னாடி வந்து தோன்ற ஆழ்வார் அவனை பிரார்த்தித்தார் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா மூவா முதல்வார் இந்த பாசுரத்தில் எம்பெருமானே பிரார்த்திக்கிறார். 9 பாசுரங்களிலே பல வஸ்துக்களை பிரார்த்தித்தார், நேர எம்பெருமானுடைய பேசுறார் அப்படின்னு தெரியுது. வேவாரா வேட்கை நோய் மெல்லாவி உள்ளுணர்த்த, இந்த வேவாரா எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கிற வேவு தான் எரிந்து கொண்டிருக்குது, அது எப்பவுமே முடியாத அப்படின்னு அர்த்தம். அதாவது அக்னியானது என்ன பண்ணும் கேட்டா, அக்னேர் தாக்கியம் வினாசி அணு வினாசத்தின் பெயர், அது எல்லாத்தையும் எரிச்சுட்டு கடைசியில தானும் போயிடும். 10 விறகு இருந்தா 10 விறகு எரிச்சுட்டுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அக்னி போயிடும். ஆனா இது அப்படி இல்லையா, இந்த ஆசைங்கிற அக்னி இருக்கோம், இது போகவே மாட்டேங்கிறது அப்படின்னு. இது ஆத்மாவை எரிச்சா கூட இது போகாது அப்படின்னு. ஆத்மாவை எரிச்சா கூட கூடங்கிறது அழகான வார்த்தை. ஏன்னா ஆத்மாவை எரிக்க முடியாது. பகவத்கீதையில கண்ணன் சொல்லும் போது இதை அக்னியினாலே எரிக்க முடியாது, இதை ஜலத்தினாலே நினைக்க முடியாது அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த ஆத்மஸ்வரூபத்தை பத்தி சொல்லும் போது அக்னியினாலே எரிக்க முடியாது, ஜலத்தினாலே நினைக்க முடியாது, சூரியனுடைய வெயிலினாலே உலர்த்த முடியாது, இந்த ஆத்மாவை ஒண்ணுமே பண்ண முடியாது, என்ன ஆச்சரியமானது இந்த ஆத்மாவானது அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படிப்பட்ட ஆத்மாவே இது எரிக்கிறதாம். இந்த வேட்கை நோய், இந்த ஆசைங்கிற நோயானது அந்த ஆத்மாவே எரிக்கும்படியாக அப்படி இருக்கு. வேவாரா வேட்கை நோய் மெல்லாவி உள்ளுணர்த்த, அதுதான் வேவாரா வேட்கை நோய் அப்படின்னு சொல்லும் போது பிள்ளை அழகா சாதிக்கிறார். அதாக்கியமான என்னுடைய மெல்லாவி முடிந்தாலும் தவிராதே நின்று வேட்கையானது தயிக்கும்படி உன்னுடைய குருஜேஷ்டங்களாலே என்னை ஓவாதே அப்படின்னு ஆயிடுச்சு. ஆத்மாவே போனாலும் கூட அது விடாது பொழுது. அப்படி எரிக்க வேண்டிய ஆத்மாவை எரிச்சு முடிச்சா அப்புறம் அது விடலாமல், அதுவும் விடாதாம். விடாமல் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு அக்னி அது. ஓவாது ராப்பகல் உன்பாலே வீழ்த்துடைந்தாய், ஓவாது ஒழிவில்லாமல் ராத்திரியும் பகலும் உன்னிடத்திலேயே இடும்படியாக நீ எனக்கு அனுகிரகம் பண்ணிருக்கிறாய். மாவாய் பிறந்து மருதடை போய் மன்னல் அந்த எம்பெருமாண்டு அழகான ரெண்டு லீலைகளை சொல்ற. மாவாய் பிறந்து இது ஒண்ணு, அதாவது குதிரை ரூபமாக வந்தான் ஒரு அசுரன், கேசியின் பெயர். அவனை கொண்டபடினால பகவானுக்கு கேசவன் பெயரான். கிருஷ்ணாவதாரத்திலே கடைசியில வந்தவன் இவன் கேசியின் குதிரை ரூபத்திலே வந்து அவனுடைய வாயை பிளந்தார் அப்படின்னு, குதிரையினுடைய கை வாய்க்குள்ளே தன்னுடைய கையை விட்டு அவனுடைய வாயை பிளந்தான் எம்பெருமான் அப்படின்றது. மா வாய் பிளந்து மருதேடை போய், மருதுனா இரண்டு அர்ஜுன மரங்கள், அந்த அர்ஜுன மரங்களுக்கு நடுவிலே கண்ணன் உரலோடு கூட போய் அந்த மரங்கள் இருந்து முறிந்து கீழே விட அங்கே இரண்டு பேர் வந்து நிற்கிறார்கள். அவர்கள் சாபமாக அந்த மரமாக வந்து நின்றார்களாம். குபேர புத்திரர்கள் இரண்டு பேர்
அவர்கள் சாபத்தினாலே மரமாக நிற்க நீங்கள் பிருந்தாவனத்திலே மரமாகுங்கள் என்று நாரதர் சாபம் கொடுத்தார். கண்ணன் வந்து உரலிலே கட்டின போது அப்படியே பார்த்தான், இவர்களுக்கு சாப விமோசனம் பண்ணலாம் என்பதாக அந்த ரெண்டு மரத்துக்கும் நடுவில் போனான் அவன் கண்ணன். அப்போ உரல் மாட்டிண்டு அந்த ரெண்டு மரமும் கீழே விட ரெண்டு புருஷர்களாக வந்து நின்றார்கள். மறுதிடை போய் மண் அளந்தார். மண் அளந்தங்கிறது மூணாவது சரித்திரம். திவிக்ரம அவதாரத்திலே உலகத்தை எல்லாம் அளந்தான். இப்படி எம்பெருமான் திவ்ய சேஷ்டைகளை எல்லாம் இப்ப சொல்றார். ஏன்னு கேட்டா எம்பெருமான் தன்னை விட்டு பிரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக. எம்பெருமான் தன்னை விட்டு பிரியாமல் இருக்கிறதுக்கு வழி என்னன்னு கேட்டா இதுதான் வழி. இந்த சேஷ்டைகள் எல்லாம் தான் காமிச்சுட்டே இருக்கணும். அதை நாம நினைச்சுட்டே இருந்தோம் நம்ம கூட எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். மாவாய் பிறந்து மறுதிடை போய் மண்ணளந்த மூவா முதல்வா, மூவான மூப்பு இல்லாத கிழத்தனம் இல்லாத முதல்வா காரணமானவன் இனி எம்மை இச்சோரேலே இனிமேல் என்னை விட்டு போகாது அப்படிங்கிறார். அப்படியே அழகாக எம்பெருமான் நேர ஆழ்வாருடைய கஷ்டம் பொறுக்காமல் எம்பெருமானே நேர வர அவனிடம் இனி என்னை விட்டு பிரியாமல் என்னோடு இருந்திருக்க வேண்டுமே என்பதாக ஆழ்வார் இருந்தே இருக்க வேண்டும், உன்னுடைய திவ்வில் இறைகளையெல்லாம் மீண்டும் மீண்டும் புதிதாக காட்டி தருளி என்னோடையே சேர்ந்திருக்க வேண்டும் என்பதாக அழகாக பிரார்த்தித்தார். சோராத எப்பொருட்கும் ஆதியான் ஜோதித்தே ஆராததாதல் குருகூர் சடகோவன் ஓராயிரம் சொன்ன அவற்றுள் ஏவத்தும் சோரார் விடார் கண்டேறு வைகுந்தம் பின்னணவே அப்படின். இது பரஸ்ருதி பலனை சொல்றார். சோராத எப்பொருட்கும் அப்படின்னா எல்லா, அதாவது உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களுக்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய எம்பெருமானிடம் அளவில்லாத ஆசையினாலே ஆழ்வார் அருளை செய்த திரு ஆயிரத்துக்குள் இந்த பத்து பாட்டு. இந்த பத்து பாட்டுகளையும் விடாது படிப்பவர்கள் எம்பெருமானை விட்டு பிரிய மாட்டார்கள். வைகுந்தம் திண்ணனவே அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு வைகுண்டத்தை அவர்கள் விடமாட்டார். திண்ணனவே திடம், இதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. விடார் கண்டீர் வைகுந்தம், வைகுந்தத்தை விடமாட்டார்கள் பாருங்கோ. திண்ணனவே, இந்த அர்த்தம் திடம் தானே, நிச்சயம் அப்படிங்கிற. சோராத எப்பொருட்கும் ஆதியாம் சோதிக்கே, சோராதன் ஒன்னு பாக்கி இல்லாத எல்லா பொருள்களுக்கும் காரணமாக நாயகமாக நிர்வாகனாக நியாமகனாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் அவனிடம் ஆராத காதல் குருகூர் சடகோபன் அப்படின்னு இந்த பத்து பாசத்தினுடைய சாரம் என்னன்னு கேட்டா எம்பெருமானிடம் ஆராத காதல் கொண்டவன் குருகூர் சடகோபன். நம்மாழ்வாருக்கு சொரூப நிரூபகமாக இருக்கக்கூடிய ஒரு குணத்தை இங்கதான் அழகா சொல்றார். இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் இருக்கட்டும், பக்தி அப்படின்னு என்னென்னவோ சொன்னதெல்லாம் இருக்கட்டும், எம்பெருமானை பத்தி ஞானம் மயர் வர மதிநல மருளெல்லாம் இருக்கட்டும், இப்ப அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப என்ன கேட்டா நம்மாழ்வார் யாரும் கேட்டா ஆராத காதல் குருகூர் சடகோபன், அளவில்லாத தீராத காதலுடைய குருகூர் சடகோபன் அப்படின்னு தன்னை சொல்லுகிறார். இந்த பாட்டினுடைய இந்த திருவாய்மொழியுடைய அழகான சாரத்தை ஆராத காதல் என்று சொல்லுகிறார். சோராத எப்பொருட்கும் ஆதியான் சோதிக்கு ஆராத காதல் குருகூர் சடகோபன், அவர் ஓராயிரம் பாசுரங்கள் சொன்னார். ஓராயிரம் சொன்ன அவற்றுள் இவை பத்தும், இந்த பத்து பாட்டு சோரார், இதை யார் விடாமல் எப்பவுமே நினைச்சிருக்காளோ அவா வைகுண்டத்தை விடாமல் பிடித்துக் கொண்டிருப்பார்கள் அப்படின்னு அர்த்தம். சோரார் விடார் கண்டீர் வைகுண்டம் தின்னவே, அதான் பிள்ளாம் சொல்லும் போது இத்திருவாய்மொழியை விடாதார் ஒரு நாளும் எம்பெருமானை விடாதார். இது நிச்சயம், இந்த திருவாய்மொழியை விடாதார் எம்பெருமானையும் விட்டு பிரிய மாட்டார்கள். இது நிச்சயம் தின்னவே, இது நிச்சயம் என்கிறார் அப்படின்னு பல சுருதி. இங்க இதுல வந்து சோராத எப்பொருட்கும் ஆதியான் சோதிக்கேன்னு சொல்லும் போது எல்லா பொருள்களுக்கும் ஆதியாக நாயகனாக நிர்வாகனாக எம்பெருமான் இருக்கான் அர்த்தம். ஆனா பிள்ளான் அழகா வேற ஒரு அர்த்தம் சாதிக்கிறார். எல்லா வஸ்துக்களும் இங்க சொல்றது இருக்கட்டும், ஆழ்வார் தன்னை வந்து எம்பெருமான் எப்படி நிர்வாகம் பண்ணான்ங்கிறத இங்க விவசிக்கிறாரா. இங்க அழகான பிள்ளானுடைய சீசுத்தி, இப்படி எம்பெருமானை பிரிந்த வியசனத்தாலே முறிய புகிற தம்மை உஜ்ஜீவிப்பை வந்து தோற்றி அருளின எம்பெருமானை கண்டு தாம் உஜ்ஜீவத்து சுவஜீவனத்தாலே எம்பெருமான் சர்வேஸ்வரத்துவம் அதிகமானபடியை கண்டு பிரீத்தராய் அடியேன் இவனுடைய சர்வேஸ்வரத்துவம் அவைகளாக பெற்றேனாகாது என்று உகந்து கொண்டு எம்பெருமானுடைய சர்வேஸ்வரத்துவத்தை அனுபவித்து இப்படி சர்வேஸ்வரனாயிருந்த எம்பெருமான் பக்கலுள்ள அப்படின்னு ஆகிக்கிறார். இந்த ஒரு வரிக்கு ஆறு வரி, பொதுவா பிள்ளான் ரொம்ப சுருக்கமா தான் சாதிக்கிறார். ஆனா இங்க விஸ்தாரமா சாதிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆனா எல்லா பொருள்களையும் நிர்வாகம் பண்றதுங்கிறது இருக்கட்டும், சர்வேஸ்வரன் அப்படின்னு தானே அவன் சர்வேஸ்வரன் எப்படி தெரியுதுன்னா இப்ப நல்லா தெரிஞ்சது. என்ன கேட்டா இப்ப எம்பெருமானை பிரிந்து துக்கத்தினாலே ஆழ்வார் வந்து தான் அப்படியே நொந்து 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 போய் தன் உயிரே போற அளவு ஆத்மாவையே உருக்கிற அளவு அந்த துக்கம் ஆயிடுதா அந்த நோய், அதனால ஆத்மாவே போற அளவு இவர் ஆயிட்டார். அப்ப எம்பெருமான் பார்த்தானா, ஐயோ இவரை இப்படியே விட்டால் இவளை நாம் இழந்து விடுவோம், இந்த பெண்ணை நாம் இழந்து விடுவோம், இவளை இழந்தால் நமக்கு தானே கஷ்டம்,
நமக்கு தானே ஒரு பெரிய நஷ்டம், அதனால் இவளை இழக்கக்கூடாது என்பதாக எம்பெருமான் தானே நேரே வந்தாலாம். அப்போ இவளுக்கு உயிர் கொடுத்து தான் பிழைக்கணுங்கிறதுக்காக எம்பெருமான் நேரே வந்த இந்த எம்பெருமானை ஆழ்வார் பார்த்தார். அப்பா அவருக்கு இப்பொழுது உயிர் திரும்பி வந்தது. அப்படி உயிர் தனக்கு உயிரை கொடுத்தபடினாலே எம்பெருமான் சர்வேஸ்வரன் அப்படிங்கறது இப்ப ஆழ்வார் தெரிஞ்சல. சர்வேஸ்வரன்னா என்ன அர்த்தம், எல்லாருக்கும் ஈஸ்வரனாக எல்லாரையும் ஆள்பவனாக இருக்கான் அப்படின்னா, யாரு உயிர் போற நிலையில இருக்காளோ அவளுக்கும் உயிர் கொடுக்கறவன் தானே சர்வேஸ்வரனாக இருக்க முடியும். உயிர் போறது போறபடி விட்டுட்டா அப்புறம் அவன் என்ன ஈஸ்வரன். ஆக ஆழ்வாருக்கு உயிர் முடிகிற நிலையில இருக்கும்போது எம்பெருமான் வந்து அவருக்கு உயிரை கொடுத்துட்டான். அப்படின்னா தானே முன்னாடி வந்து நின்றா, வேற ஒன்னும் பண்ணல. அப்படி இருக்கும்போது எம்பெருமான், ஆகா இவன் தான் சர்வேஸ்வரன், எல்லாருக்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவன் இவன் அப்படின்னு. இப்ப ஆழ்வாரை எம்பெருமான் கைவிட்டு இருந்தான் வச்சுக்கோங்க, அவனுடைய சர்வேஸ்வரத்துவத்துல ஒரு குறைவு வந்திருக்கும். அவன் எல்லாரையும் ரட்சிக்க தெரியாத அவனுக்கு ஐயோ பாவம் இந்த ஆழ்வாரை இப்படி விட்டுட்டானே அப்படின்னு ஆயிருக்கும். அப்படி இல்லாமல் ஒரு குறையும் இல்லாம இப்ப சர்வேஸ்வரத்தும் அவனுக்கு கிடைச்சிருக்கு. அதை பார்த்து ஆழ்வாருக்கு இன்னும் சந்தோஷம் அதிகமாயிருக்கு, பிரீத்தி அதிகமாயிருக்கு. ஆகா என்னுடைய நாயகன் சர்வேஸ்வரனாக இருக்கானே, எம்பெருமான் சுவாமி சர்வேஸ்வரனாக இருக்கானே, அதில் ஒரு குறவும் இல்லாமல் ஆச்சரியமான லோகத்தை நடத்தி போகிறானே. மற்ற பதார்த்தங்கள் சோறாத எப்பொருட்கும் ஒன்னும் பாக்கி இல்லாம, ஒன்னும் பாக்கி இல்லாமல் சொல்லும் போது இங்க இருக்கக்கூடிய லோக பதார்த்தங்கள் எல்லாத்தையும் மாத்திரம் இல்ல, ஆழ்வாரை போல இருக்கக்கூடியவர்கள் எம்பெருமானை பிரிந்து ஆத்மா முடியக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் அவர்களையும் கூட எம்பெருமான் அழகாக ரட்சிக்கிறானா, அவர்களுக்கு தான் நேரே வந்து அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணி ரட்சிக்கிறான். இதை பார்த்து எம்பெருமான் சர்வேஸ்வரன் அப்படிங்கறது எத்தனை பொருத்தமாக இருக்கு. சர்வேஸ்வரத்துக்கு குறவு வருமோன்னு பயந்து இருந்த அந்த குறவு இல்லாமல் அவன் பூர்த்தியாக இருக்கானே அப்படின்னு அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமா. அந்த பிரீத்தினாலே ஆறாத காதல் குருகூர் சடகோபன், அதனாலே ரொம்ப அதிக காதல் அதிகமாயிடுது. அடியே இவனுடைய சர்வேஸ்வரத்தம் அவிகலமாக பெற்றேனாகாதே என்று உகந்து கொண்டு, ஆக இவனுடைய சர்வேஸ்வரத்தத்தை நன்னா அனுபவிக்கும்படியா ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது. நாளைக்கு எம்பெருமானை பத்தி நாமளே பேசும்போது ஆழ்வார் ஒருத்தர் அவனை பிரிஞ்சு கஷ்டப்பட்டார், கடைசியில் நோவுபட்டு போனார் அப்படின்னு இல்லாமல், அந்த சர்வேஸ்வரன் எம்பெருமான் அப்படிங்கறத அவன் நிலை நிறுத்தினா இல்லையா, அத நினைச்சு பார்த்து இவருடைய அதனாலே இவருக்கு பிரீத்தி அதிகமாயி, ஆக இப்படிப்பட்ட ஒரு சர்வேஸ்வரன் எனக்கு கிடைச்சானேங்கிறது இன்னும் பிரீத்தி அதிகமாயி, அதனாலே ஆறாத காதல் குருகூ சடகோபனா, எம்பெருமானுடைய சர்வேஸ்வரத்தையும் அனுபவித்து இவன் தான் உண்மையிலே சர்வேஸ்வரங்க அனுபவித்து பிரீத்தியோடு இருக்கக்கூடியவர். அதாவது என்ன ஆச்சு கேட்டாங்கன்னா, முன்னாடி எம்பெருமானை விட்டு பிரிந்து இருக்கும்போது ஆழ்வாருக்கு துக்கம் இருந்தது, அந்த துக்கத்தினாலே எம்பெருமான் கிட்ட இவர் எத்தனை பிரீத்தி வச்சிருக்கார் அப்படின்னு தெரிஞ்சது. அப்பவும் ஆறாத காதலா தான் இருந்த, அத்தனை காதல் ஓர காதல் நோய் அப்படின்னு போன பாசுரத்திலே சொன்ன மாதிரி நொந்து ஆறா காதல் நோய் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஆறா காதல் நோயா தான் முன்னாடி இருந்தது, இப்ப எம்பெருமான் முன்னாடி வந்துட்டான். இப்ப என்ன ஆச்சு கேட்டான்னா, அந்த ஆறா காதல்ங்கிறது இன்னும் அதிகமாயிருக்கு. இப்போ எம்பெருமான் நேரம் முன்னாடி வந்த உடனேயே அவனுடைய சர்வேஸ்வரத்துக்கு ஒரு குறையும் இல்லை, இவரை கைவிட்டிருந்தானா அவன் நாயகன் ஆயிருக்க மாட்டானே, அப்ப இவன் நாயகனாக இருக்கானே அப்படின்னு அந்த காதல் இன்னும் அதிகமாக இன்னும். அப்ப ஆறாத காதல் குருகூர் சடோவனாக எம்பெருமான் இருக்க, சோறாதானா ஒன்னு பாக்கி இல்லாத எல்லா பொருள்களுக்கும் நாயகனத்தும் ஒன்னு பாக்கி இல்லாதன்னு சொல்லும்போது ஆழ்வார் தன்னை சொல்லிக்கிறார் அப்படிங்கறதாக அதற்கான ஒரு பிள்ளை அவனுடைய நிர்வாகத்தை இந்த பாசுரத்திலே நாம் பார்க்கிறோம். இப்படியாக எம்பெருமானுடைய க்ஷண விரகதா துஷ்டகத்வம், ஒரு க்ஷணம் கூட அவனை பிரிஞ்சிருந்தால் துஷ்டகம் பிரிக்க பொறுக்க முடியாது என்று பக்தர்களை ஆக்கக்கூடியவன் அப்படிங்கறத இதுல சொன்னார். கடைசி ரெண்டு பாசுரத்துல சொன்ன குணங்களை சுவாமி தேசியின் ஒரே பதத்துல உபசம்சோஷனா வர்ஜனாபியம் அப்படின்னு சொல்றார். உபசம்சோஷனத்தினாலையும் ஆவர்ஜனத்தினாலையும், உபசம்சோஷனம் அப்படின்னா உலர்த்துபவன், ஆத்மாவை கூட உலர்த்துறவன், காதல் நோய் மெல்லாவி உள்ளுணர்த்த அப்படின்னு சொன்னபடினால உலர்த்த முடியாத ஆத்மாவை கூட உலர்த்தக்கூடிய அளவு அந்த ஒரு துக்கத்தை கொடுக்கக்கூடியவன் அப்படிங்கறது ஒண்ணு. ரெண்டாவது மருதிடை போய் மண்ணளந்த அப்படின்னு, மாவாய் பிழந்து மருதிடை போய் மண்ணளந்த மூவா மிளந்தா இது என்னை சோரையிலேன்னு சொன்ன மாதிரி அவர்ஜனாபியம். அதாவது இப்படியான எம்பெருமானுடைய ஆச்சரியமான சேட்டைகளை காமித்து அவன் எல்லாரையும் வசீகரணம் செய்யக்கூடியவன். அதாவது மூவா முதல்வா இனி அம்மை சோரையிலே, இனி என்னை விட்டு பிரியவே பிரியாமல் நீ இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது உன்னுடைய திவ்ய லீலைகளை காட்டி என்னோட இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னபடினால திவ்ய லீலைகளை காட்டி எல்லாரையும் தன் பக்கத்திலே இருக்கக்கூடிய வைத்திருக்கக்கூடியவன் அப்படின்னு அந்த பாட்டினுடைய சாரத்தை இங்கே அருளி செய்தார். இதனாலே இத்தனை குணங்கள்னாலே எம்பெருமானவன்
ஒரு க்ஷணமும் அவனை விட்டு பிரிந்தால் அது பொறுக்க முடியாமல் பக்தர்களை ஆக்குபவன் என்பதாக அவனுடைய ஒரு குணம். திருஷ்ட ஆஸ்வாதஸ்ய அது போக்கியத்துவம், அவன் ஆஸ்வாத அவன் அனுபவிச்சாச்சும் அது அப்படிதான் இருக்கும் அப்படின்னு அவனுடைய பரம போக்கியத்துவத்தை இங்கே அருளி செய்தார் என்பதாக இந்த திருவாய்மொழியிலே நாம் பார்க்கிறோம். அடுத்த திருவாய்மொழியிலே தின்னல் வீடு முதல் முழுமாய் என்னின் மீது என் பெருமான் மண்ணும் மண்ணும் எல்லாம் உடனுண்ட நம் கண்ணன் கண்ணல்லது இல்லையோ கண்ணே என்பதாக பின்னால் பார்ப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.